வணக்கம் நண்பா. அரசு பணிகளில் பற்றாக்குறை நிலவுவதால் ஆசிரியர்களுக்கு கொரோனா தடுப்பு பணி ஒதுக்கீடு. கொரோனா தடுப்பு பணி ஆசிரியர்களுக்கு ஒதுக்கீடு. ஏப்ரல் 30க்குள் தடுப்பூசி போட கெடுவும் விதித்துள்ளார்கள். பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் பணியாற்றும் 45 வயதுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் அனைவரும் 30ஆம் தேதிக்குள் கொரோனா தடுப்பூசி கட்டாயம் போட்டுக்கொள்ள வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வி இயக்குநரகம் வாட்ஸ்அப் மற்றும் இமெயில் வழியே அனுப்பியுள்ளது. மேலும் ஆசிரியர்களின் உடல்நிலையை பொறுத்து சுகாதாரத்துறை மற்றும் டாக்டர்களின் பரிந்துரை இருந்தால் மட்டுமே ஊசி போடுவதிலிருந்து விலக்கு அளிக்கவும் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. பள்ளிப்பணிகளில் இருந்து ஆசிரியர்கள் விடுமுறை கேட்ட நிலையில் அவர்களுக்கு கொரோனா தடுப்பு பணி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான முதல் உத்தரவை தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் பிறப்பித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரிப்பால் +2 பொதுத் தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. மற்ற வகுப்புகளுக்கு ஆல் பாஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளுக்கு மாணவர்கள் வராததால் தங்களுக்கு விடுமுறை அளிக்கும்படி அரசு பள்ளி ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் ஆசிரியர்களுக்கு கொரோனா தடுப்பு பணி வழங்கப்பட உள்ளதாக நமது நாளிதழில் 2 தினங்களுக்கு முன் செய்தி வெளியானது. இதுபற்றி தமிழக தலைமைச் செயலர், சுகாதாரச் செயலர், பள்ளிக்கல்விச் செயலர் ஆகியோர் ஆலோசனை நடத்தி பள்ளிப்பணி இல்லாமல் விடுமுறை கேட்கும் ஆசிரியர்களுக்கு கொரோனா தடுப்பு பணி வழங்க அனுமதித்தனர். இதன்படி முதல்கட்டமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் 24 ஆசிரியர்களுக்கு கொரோனா தடுப்பு பணி வழங்கப்பட்டுள்ளது. அந்த மாவட்ட கலெக்டர் செந்தில்ராஜ் பிறப்பித்த உத்தரவில் 24 ஆசிரியர்கள் தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள கொரோனா தடுப்புக்கான 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறையில் தினமும் 6 மணி நேரம் பணியாற்ற வேண்டும் என கூறியுள்ளார். இதேபோல மற்ற மாவட்டங்களிலும் பல்வேறு வகையான கொரோனா தடுப்பு பணிகளில் ஆசிரியர்களை பணியமர்த்த நடவடிக்கைகள் துவங்கியுள்ளன. விரைவில் அதற்கான உத்தரவுகள் மாவட்ட கலெக்டர்களால் பிறப்பிக்கப்படும் என பள்ளிக்கல்வி அதிகாரிகள் தெரிவித்தனர். இதே போன்ற வீடியோக்களை இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.